ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பிரிச் கோர்ஸ் மாடியூலில் அதாவது இணைப்பு பாட பயிற்சி கட்டகத்தில் டே ஒன்னுக்கான ஆன்சரை பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டே ஒனில் வந்து பார்த்திங்கன்னா அளவீட்டியல் பாடத்தில் உள்ள அடிப்படை அளவுகள் மற்றும் அடிப்படை அழகுகள் துல்லியத்தன்மை மற்றும் நுட்பம் இதில் இருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பன்னாட்டு அழகு முறையில் வெப்பநிலையின் அழகு என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு வந்து கெல்வின் ஆகும் செகண்ட் கொஷின் நானூறு கெல்வின் என்பதை செல்சியஸாக மாற்றுக ஆன்சர் கெல்வின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ் ப்ளஸ் இரநூத்தி எழுவத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு இதே செல்சியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா கெல்வின் மைனஸ் இரநூத்தி எழுவத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஸோ கெல்வின் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க நானூறு அப்போ நானூறு மைனஸ் இரநூத்தி எழுவத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு அஞ்சு டிகிரி செல்சியஸ் தேடுகோசின் பொருளை நேரடியாக தொடாமல் வெப்பநிலையை அளக்க உதவும் வெப்பநிலைமானியின் பெயர் என்ன ஆன்சர் மெலக்சிஸ் அகச்சவப்பு வெப்பமானி அதாவது மெலக்சிஸ் இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் மற்றும் பைரோமீட்டர் அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஃப்ரா ரெட் தெர்மோமீட்டர் அதாவது அகச்சவப்பு வெப்பமானி அப்படின்னு சொல்லுவாங்க அகச்சவப்பு வெப்பமானி வெப்பமான அபாயகரமான அல்லது அடைய கடினமாக அதாவது அந்த பொருளை அடைய கடினமாக உள்ள பொருள்களின் மேற்பரப்பு வெப்பநிலையை உடல் ரீதியாக தொடாமல் பாதுகாப்பாக அளவிட பயன்படுத்தப்படுகிறது ஃபோர்த்து கொஸ்டின் மின்னோட்டத்தின் அலகு என்ன ஆன்சர் மின்னோட்டத்தின் எசையலகு ஆம்பியர் ஆகும் இது ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஃபிஃப்த்து கொஸ்டின் மின்னோட்டமானது டான்ஸ் என்ற கருவி மூலம் அளக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா அம்மீட்டர் என்ற கருவி மூலம் மின்னோட்டம் அளக்கப்படுகிறது சிக்ஸ்த்து கொஷின் அளவிடப்பட்ட இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிற்கு மதிப்புகளின் நெருக்கமானது டேஸ் என அழைக்கப்படுகிறது நுட்பம் என அழைக்கப்படுகிறது நுட்பம் அப்படிங்கிறது பிரிசிசன் இதுலேயே பார்த்திங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான ஒரு டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரோசி அப்படிங்குவாங்க அக்ரோசி அப்படிங்கிறது துல்லியத்தன்மை துல்லியத்தன்மை என்பது கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிப்பது தான் என்ன சொல்கிறாங்கன்னா துல்லியத்தன்மை அப்படிங்கிறாங்க செவன்த்து கொஸ்டின் மருத்துவர்கள் பயன்படுத்தும் வெப்பநிலைமானிகளில் அலைவீடுகள் டேஸ் அலைகள் குறிக்கப்பட்டுள்ளன ஆன்சர் பார்த்திங்கன்னா செல்சியஸ் மற்றும் பேரன்கேட் அதாவது மருத்துவர்கள் பயன்படுத்தக்கூடிய இவ்வகை வெப்பநிலைமானி என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவ வெப்பநிலைமானிங்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயுமே ஹாஸ்பிட்டல்லே வந்து நான் மனிதனுடைய டெம்ப்ரேச்சர் பாடி டெம்ப்ரேச்சரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த இந்த வெப்பநிலைமானியினுடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாதிரசம் இருக்குது அந்த பாதரசத்துக்கு இருபுறமும் இரண்டு அளவுகள் காணப்படும் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செல்சியஸ் அளவுகள் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேரன்கிட் அளவுகள் இந்த பேரன்கிட் அளவீடானது செல்சியஸ் அளவீட்டினை விட நுட்பமானது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி டெம்ப்ரேச்சர் அதாவது மனிதனுடைய உடலின் வெப்பநிலை வந்து ஃபேரன்கீட்டில் தான் வந்து அளக்கப்படுகிறது நீங்கள் அந்த மருத்துவ வெப்பநிலை மானியை பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து குறைந்தபட்ச வெப்பநிலையே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரன்கீட் வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக இந்த மேலே பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது நூற்றி எட்டு டிகிரி ஃபேரன்கீட் வெப்பநிலையும் அளக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கும் எயித்து கொஸ்டின் நிறையின் எஸ்ஐ அழகு டேஸ் என்ற குறியீட்டில் குறிக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா கிலோகிராம் என்ற குறியீட்டில் நிறையின் அழகு குறிக்கப்படுகிறது நைன்த்து கொஸ்டின் பன்னாட்டு அழகுமுறைக்கு அங்கீகாரம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த பதினொன்றாவது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து இந்த எஸ்ஐ அழகுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கிறாங்க டென்த்து கொஸ்டின் அமைப்பு ஒன்றின் உள்ள துகள்களின் சராசரி இயக்காற்றல் டேஸ் எனப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை எனப்படும் தேங்க் யூ விவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க